அனைவருக்கும் வணக்கம். அதீத சக்தி வாய்ந்த குலதெய்வத்தினுடைய அருளை பெறவும் நாம் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கவும் தீய சக்தி தடுக்கவும் ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருளை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. அதீத சக்தி வாய்ந்த கருங்காலி கட்டையின் மகிமை என்னன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிற விதத்தில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா மிகவும் மிகவும் உங்களுக்கு அதீத சக்தி கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கருங்காலி கட்டை. இந்த கருங்காலி கட்டை என்பது தெய்வ சக்தி நிறைந்த ஒரு பொருள். மேலும் இந்த கருங்காலி கட்டையில் அம்மனுடைய அருளும் காளியினுடைய அருளும் நிறைந்திருக்கும். ஆன்மீக ரீதியிலும் சரி, அறிவியல் ரீதியிலும் சரி, மருத்துவ ரீதியிலும் சரி, அதீத நன்மைகளும் பண்புகளும் நிறைந்து தான் இந்த கருங்காலி கட்டை. இந்த கருங்காலி கட்டையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல மருத்துவ ரீதியாக இருந்து நான் சொல்கிறேன். கருங்காலின் மரப்பட்டை, பிசின், வேர் இது எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது, தோற்பு தன்மை கொண்டது. இது வந்து என்னென்ன நன்மைகள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை நோய்க்கு மிக சிறந்த ஒரு மருந்தாக இருக்குது. வயிற்றில் இருக்கிற புழு போன்ற நோய்களை அகற்றும் வல்லமை கொண்டது. இரத்த குறைவால் உருவாகும் பிரச்சனைகள், வாதம் மற்றும் பெரிய நோய் மற்றும் கருங்காலி வேரை எடுத்து சுத்தப்படுத்தி நீரில் ஊற வைத்து பின்பு அந்த நீரை குடித்தோம் அப்படின்னா வயிற்றுப்புண் ஆறும். கருங்காலி கட்டை வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளை வெளியேற்றும் கிருமி நாசினியாகவும் இருக்குது. இரத்தத்தில் இரும்பு சத்தை அதிகரிக்கும், பித்தத்தை குறைக்கும். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டோர் தினமும் இருவேளை இதை குடித்து வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறையும். இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுதான் கருங்காலி கட்டை. மேலும் பால்வினையால் ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்தும், நீர்த்து போகும் விந்தை கெட்டியாக்கும், அதிக இரத்தப்போக்கு அதாவது மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ஏற்படும் இரத்தப்போக்கை தடுத்து நிறுத்தும். இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுதான் கருங்காலி கட்டை. இந்த கருங்காலி கட்டையை வந்து அறிவியல் பூர்வமாக என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி கட்டை வந்து பிரபஞ்சத்தின் கதிர்வீச்சை தன்னுள் ஈர்த்து கொள்ளும், சேர்த்து கொள்ளும், சேமித்து கொள்ளும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் கருங்காலி மரத்தின் நிழலை நின்னாலே சில நோய்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் குறிப்புகள் இருக்குது. மேலும் உடலும் மனமும் வலிமை பெற கருங்காலி கட்டை மிகவும் உறுதுணையாக இருக்கும். கருங்காலியின் இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த குணங்கள் இருக்குது. மேலும் கருங்காலி வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் ஏற்படும் தெரியுமா? வீட்டில் கருங்காலி கட்டை பொருள் வைத்திருந்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து தெய்வத்தினுடைய அருளும் நேர்மறையான சக்திகளும் அதிகமாக இருக்கும். தனவசியம், வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றம், துன்பங்கள் மறைந்தோடும், செல்வ வளம் பெருகும், எடுத்த காரியம் ஜெயம் உண்டாகும், சித்த பெருமை, மனக்கசப்புகள் அகலும், கிரகதோஷங்கள் நீங்கும், சகல கிரகதோஷம் நிவர்த்தி உண்டாகும், குலதெய்வம் அருள் கிடைக்கும், வாக்கு சித்தி உண்டாகும், பலவிதமான கந்திஷ்டிகளை தடுத்து நிறுத்தும். இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது தான் கருங்காலி கட்டை. நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரிய தடை இருந்துச்சுன்னா அந்த தடையை நீக்கிடும். தீய சக்திகள், வீட்டில் தீய சக்திகள் அதாவது கந்திஷ்டி, ஸ்பில்லி, சூனியம், ஏவல் இது போல் விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை இது அகற்றிடும். இறை சக்தியை அதிகரிக்கும், ஆரோக்கியம் மேம்படும். இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு பொருள் தான் கருங்காலி கட்டை. இந்த கருங்காலி கட்டையை நீங்கள் ஜபமாலை மாதிரியும் வாங்கி போட்டுக்கலாம், கையில் பிரேஸ்லெட் மாதிரியும் போட்டுக்கலாம், வளையல் மாதிரியும் போட்டுக்கலாம், மோதிரம் மாதிரியும் அணிஞ்சிக்கலாம். கருங்காலி கட்டையில் இந்த அளவுக்கு மகத்துவமும் இந்த அளவுக்கு சக்தியும் நிறைந்தது. இந்த கருங்காலி கட்டையை எல்லோரும் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.